ஐடி ஃபீல்டுக்குள்ள சரியான வழி தேடி இருக்கீங்களா? ராஜலட்சுமி எடுவர்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஜாவால இருந்து பைத்தான், டேட்டா சயின்ஸ்னு உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்க, பார்ட் டைம்லயே படிக்க பெஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் இங்க கிடைக்குது. கான்டாக்ட் டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். இதுதான் தப்பு, இது மாதிரி நீங்கள் முதல்ல பண்ணுறது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம மேட்ச் கமெண்ட்ரி லைவில் போயிட்டு இருக்கும்போதே ரவி சாஸ்திரி போட்டு சிஎஸ்கே வருத்திருக்கிறாரு. இதெல்லாம் தப்புங்க, இந்த மாதிரிலாம் ஆனால் எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படி இப்படின்னு அந்த தப்பை சொல்லி காட்டினதுக்கு நம்மளுடைய தோனி அவர்களும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரமனியில் பேசும்போது ரவி சாஸ்திரி இந்த கேள்வியை அழுத்தி கேட்டதுக்கு தோனி அவர்களுடைய பதிலையும் சொல்லி ஆமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது என்ன அப்படின்ற பகவான் பாய்ஸ் கேர்ள்ஸ் மேபடி ஸ்கை ஃப்ரம் பாலா. சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச்ல ஆர்ஆர் அணிக்கிட்ட சிஎஸ்கே தோத்துட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மேட்ச்ல ஏன் எதனால தோத்து போனாங்க சிஎஸ்கே அப்படின்றத நம்ம அலசி ஆராயும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிடில் ஓவர்ஸ்ல இந்த கான்வே, டூபே, அப்புறம் நம்ம இவர் ராய்டு, இவங்க எல்லாரும் சேர்ந்து டக டக்கடன்னு மோயின் அலி எல்லாரும் வரிசையா ஒரு விக்கெட்டை நாலு விக்கெட்டை கையில கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பெரிய ஒரு ஸ்லம்ப் ஏற்பட்டுருச்சு ரன் சேஸில். அதுக்கப்புறம் ஏறி போன அந்த ரிக்குயர்ட் ரன் ரேட்டை இந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட எப்படியாவது அவுட் ஆகாமல் தப்பிச்சு வந்து வெளியே கடைசி பாலையும் கொண்டு வந்ததே பெரிய விஷயங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், சப்ப கெட்டு கெட்டாதீங்க வந்துட்டானுங்க தோனிக்கு சப்பா கட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு தோனி ஒழுங்காக விளையாடலை அதனால தான் மேட்ச் தோற்று போயிருச்சுன்னு சொல்லி அவருடைய இந்த 188 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிட்டு இருக்க அந்த இன்னிங்ஸை பற்றி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதை பற்றி நம்மளோட ரவி சாஸ்திரி மேட்சப்பாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கமெண்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கும்போது சில ஹார்டான டெசிஷன்ஸ் நீங்கள் எடுத்து தாங்க ஆகணும், இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு சேஸ் யார் பண்ணுவா, தே லெஃப்ட் இட் அ பிட் டூ லேட். அதாவது சம்டைம்ஸ் யூ நீட் டு டேக் தோஸ் ஹார்ட் டெசிஷன்ஸ் இந்த மிடில். ஓகே, ரன்ஸ் அடிச்சு தான் ஆகணும், இந்த ஓவரில் ஒரு ஃபோர் அடிச்சு ஆகணும், ரொம்ப நேரம் ஆச்சு ஃபோர் அடிச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு சிங்கிள் டபுளே அடிச்சு, பாலை தொட்டே பார்க்கல நம்ம, பால் பூரா தூரமாகவே போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். அதை விட்டுவிட்டு கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போனது பெரிய தப்பு இப்படின்னு சொல்லி ரவி சாஸ்திரி அவர்கள் லைவ் கமெண்ட்ரியில் பேசியிருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கடைசியாக வந்துட்டு ப்ரெசன்டேஷன் செரமனியில் ஒவ்வொரு பேராக ஒரு மூணு நாலு பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா, அதில் ஒவ்வொருத்தங்களும் அங்கேருந்து மைக்கை பிடிச்சிட்டு கேள்வி கேட்கும்போது நம்ம தோனிக்கிட்டே கேள்வி கேட்குறாரு ரவி சாஸ்திரி. நீங்கள் சொல்லுங்கள் தோனி, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு ஓவரில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி வந்து தப்பான பால் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் அடிப்பேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இப்போ போய் இப்போ திரும்ப ரீவைண்ட் பண்ணி அந்த இடத்த விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை நான் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் ஆடுவேன் தப்பான பால் வரைக்கும் இப்போவும் அதே தான் சொல்கிறீங்களாங்கிறது, இல்லை நான் அந்த பவுலர் மிஸ்டேக் கமிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் தான் இப்போவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தோனி சொன்னார். ஸோ இதை ஒரு பக்கம் வச்சு தோனிக்கிட்டேருந்து என்ன பதில் வாங்கணும், நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு தப்பை சரி பண்ணுவீங்களான்ற மாதிரி தான் ரவிசாஸ்திரி கேட்டிருந்திருக்காரு. ஸோ இது தப்பு நான் நினைக்கிறேன்றது தான் மறைமுகமாக ரவிசாஸ்திரி அந்த இடத்த சொல்லியிருந்திருக்காரு. பட் தோனி வந்து இதில் இதோ என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் இப்படி தான் விளாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். பட் ஆனால் தோனி ரவி சாஸ்திரி அவர்கள் லைவ் கமெண்ட்ரியில் பேசும்போது சொன்ன விஷயத்தை இந்த இடத்துல ஒத்துக்காமல் ஒத்துக்கிட்டார். ஆமாம் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்டு எங்களுடைய சிஎஸ்கே டீமில் விளையாடின மிடில் ஓவர் பேட்ஸ்மேன் வந்து நிறைய டாட் பால் விளாட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு சிங்கிளாவது விளையாடிருந்துருக்கணும், அந்த சிங்கிள் கூட விளையாடாதனால தான் எங்களால் இப்போ நாங்கள் தோற்று போகிற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. ஸோ அந்த சிங்கிள்ஸ் ஆடி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த லாஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்டு நிறைய ரன்ஸை ஸ்லம்ப் பண்ணி வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா மேட்ச் வேறு மாதிரி மாறிந்திருக்கும், அதுதான் நாங்கள் பண்ண தப்புன்னு சொல்லி தோனியும் அந்த இடத்துல சொல்லியிருந்தார். ஸோ ரவி சாஸ்திரி லைவ் கமெண்ட்ரியில் பேசின ஒரு விஷயத்தை தோனி இந்த இடத்துல ஆமாம் அப்படின்னு சொன்னது ரவி சாஸ்திரிக்கு ஒரு சந்தோஷம். பட் ஆனால் அதே சமயத்தில் எப்படியாவது தோனிக்கிட்ட போட்டு வாங்கிடலாம், தோனி நீங்கள் திரும்ப போய் விளையாடினீங்க அந்த தப்பை சரி பண்ணுவீங்கன்னா மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அப்படி தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பல்பும் கொடுக்குறாரு. யார் இவர் அப்படின்னு யோசிச்சு ரவி சாஸ்திரி இப்போ கிளம்பி போயிட்டாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ரவி சாஸ்திரி அவர்களும் தோனியும் சொன்ன மாதிரி இந்த நடு ஓவர்ஸில் வந்துட்டு நிறைய டாட் பால்ஸ் ஆடுறது தான் தப்பு மேட்ச் தோற்றதுக்கு காரணம் நினைக்கிறீங்களா, இல்லை சிஎஸ்கே ஏட்டஸும் தோனி ஏட்டஸும் ஒரு சைடு வந்துட்டு தோனி தான் காரணம்னு சொல்கிறது கரெக்ட் நினைக்கிறீங்களா, தோல்விக்கான முக்கிய காரணம் இந்த ரெண்டில் எது ஒன்று அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள், நாங்களும் வந்து பார்க்குறேன். ஓகே பாய். ஐடி ஃபீல்டுக்குள்ள சரியான வழி தேடிட்டுருக்கீங்களா? ராஜலட்சுமி எடுவர்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஜாவால இருந்து பைத்தான், டேட்டா சயின்ஸ்னு உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க, பார்ட் டைம்லேயே படிக்க பெஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் இங்கே கிடைக்குது. கான்டாக்ட் டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன்.